வணக்கம், ஷாலோம், வெல்கம் டு அனிதாஸ் குக்கீஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பரான ஈஸியாக செய்யக்கூடிய 5 மினிட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். 3 பொருள், காரம், உப்பு, வாசனை இது மாத்திரம் சேர்த்து சூப்பராக டெலிஷியஸாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பொட்டேட்டோவை தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதையும் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு வெங்காயத்துக்கு ஏற்ற மாதிரியாக ஒரு முட்டையை எடுத்து உடச்சி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இதில் வாசனைக்கு சீரகத்தூள், காரத்துக்கு பெப்பர் தூள், டேஸ்ட்டுக்கு உப்பு, இது எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணுனா நம்மளோட சூப்பரான 5 மினிட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. நம்ம ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தூளெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா துருவி எடுத்துக்கலாம். அதை எடுத்ததை ஒரு சில் தண்ணியில் போட்டு வச்சுருங்க. மற்ற பொருள் ரெடி பண்ணுறக்குள்ளே அது கொஞ்சம் நேரம் ஊறிட்டு இருந்ததுன்னா அந்த ஸ்டார்ச் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் அதுக்காக தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு முட்டையை நம்ம ஒரு பவுலில் உடச்சி எடுத்துக்கலாம். உடச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா பொடியாக, அந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்தும் போது இந்த மாதிரி பிரித்து பிரித்து விட்டு சேர்த்துங்க, நல்லா பெசரி விட்டு சேர்த்துங்க. அப்போ அது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிரும். அது கூடவே நம்ம மல்லித்தலையும் சேர்த்துக்கலாம். அது கூட பார்த்திங்கன்னா நம்ம உங்களுக்கு மைதா, கோதுமை மாவு எது வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க. அது கூடவே உப்பு, தேவைக்கு தக்கனால உப்பு சேர்த்துக்கோங்க. ஃப்ளார் வந்து உங்களோட இஷ்டம்தான், நீங்கள் எது வேணால் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வாசனைக்காக சீரகத்தூள், அதுக்கப்புறம் காரத்துக்கு பெப்பர், எது எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த வெங்காயம், முட்டை, கொத்தமல்லி தழை, இந்த மாவு, கோதுமை மாவு, இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் அது நல்லா கலந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஆல்ரெடி ஊற வச்சுருந்தோம் இல்லையா பொட்டேட்டோ, அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பொட்டேட்டோ வந்து இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிடுங்க. அதில் தண்ணியே இருக்கக்கூடாது, அந்தளவுக்கு ஸ்க்வீஸ் பண்ணி புளிஞ்சிட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாமல் சேர்த்திக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு ஆம்லெட் போடும்போது அது பிரியாமல் வரும் நமக்கு. அதனால் இது நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. அதில் போட்டிருக்கிற பெப்பர், சீரகத்தூள், உப்பு, இந்த மசாலாலாம் இந்த உருளைக்கிழங்குல நல்லா சேர்ந்துக்கணும். அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த டைமில் நான் வந்து பேனை ஹீட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணியிருக்கேன். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இது மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இது எல்லா இடத்துலையும் ஈவனாக நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணால் தான் நல்லா வெந்து வரும். ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். தேவைப்பட்டால் நீங்கள் லிட் போட்டு கூட க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக ஆயில் எல்லாம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க சைட்ஸ் எல்லாம். அப்போ தான் வந்து அது நல்லா வெந்து வரும். அதுக்காக தான் இப்போ இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி நல்லா வெந்துட்டுருக்கு. மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு சைடு நல்லா வெந்து அந்த வாசனை வந்ததுக்கப்புறமா திருப்பி போடுங்க. இது கிழிஞ்செல்லாம் போகாது. ஏன்னா நம்ம மாவு சேர்த்திருக்கிறனால நல்லா ஸ்டிக்காக பைண்டிங் ஏஜென்ட்டாக இருக்கும். அது அதனால் பிஞ்சு போகாமல் கரெக்டாக வரும். இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணும்போது எல்லா இடமும் நல்லா சுற்றி வந்துருச்சுன்னா எல்லா இடமும் நல்லா வெந்திருக்குதுன்னு அர்த்தம். நம்ம இதை இப்போ வந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சுட சுட சூப்பரான நம்மளோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து எல்லா விதமான சத்துக்களும் நிறைஞ்சதாக இருக்குது. இது தேவைப்பட்ட அளவுக்கு தேவைப்படுற மாதிரி நம்ம பீசஸ் போட்டு சாப்பிட்டுக்கலாம். இது நீங்கள் பிரெட் கூடவும் வச்சு சாப்பிட்லாம், வெறுமனையும் சாப்பிட்லாம். இது சாப்பிட்டு ஒரு லைம் டீயோ இல்லை ஒரு க்ரீன் டீயோ குடிச்சிட்டிங்கன்னா நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் சூப்பராக முடிஞ்சிடும். ரொம்ப ரொம்ப டெலிஷியஸான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டும் கூட. இதில் காரம் உப்பு பர்ஃபெக்டாக இருந்தது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நல்லா ஃபில்லிங்காகவும் இருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து சாப்பிட்டு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். எப்போவுமே ஒரே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் இல்லாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக செய்யும்போது நமக்கும் ஒரு ஹாப்பியாக இருக்கும், சாப்பிட்றவங்களுக்கும் ஒரு திருப்தியாக இருக்கும். டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் விரும்பி சாப்பிட ரொம்ப ரொம்ப நல்ல டேஸ்ட்டில் இருந்தது. நீங்களும் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.